வெள்ளிக்கிழமை இருந்து பேசஞ்சர் வந்து ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து ஆம்னி பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகாரின் பேரில் நாங்கள் வந்து சென்னை வடக்கு சகர இணை போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பாக இணை போக்குவரத்து ஆணையராக நானும் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஒரு 9 பேரும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து மொத்தம் 15 பேர் நாங்கள் உங்களுடைய ஆய்வில் இருக்கிறோம். இந்த ஆய்வு வந்து கோயம்பேடில் அப்புறம் மத்திய பேருந்து நிலையம் இருக்குது, அதுக்கேற்றால எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட அப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்கிட்ட அப்புறம் வந்து டோல்கேட்டு வானகரம் டோல்கேட்டு இங்கே இடத்த பிரித்து நாங்கள் சோதனை செய்கிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து அதிகமான பயணிகள் வருவோம்னு எதிர்பார்த்தோம், இன்றைக்கி பயணிகள் குறைவாக இருக்கிறாங்க. அப்போ இருந்த பயணிகள்கிட்ட வாகனத்தில் ஏறி ஆம்னி பேருந்தில் ஏறி அதிகமாக ஏதாவது பணம் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டப்போ அவங்க யாரும் நாங்கள் அதிகமாக பணம் கொடுக்கல, கரெக்டான ரேட்டு தான் கொடுத்துருக்கன்றாங்க. ஏன்னா 35 பேர் இருக்கக்கூடிய வாகனத்தில் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் ஒரு 3-4 பேசஞ்சர் தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். அதனால் இந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சோதனையை, இன்றைக்கி 11 மணிக்கு நாங்கள் சோதனை நடத்துவோம். அப்போ சோதனையில் வந்து அதிகமான கட்டணம் வசூலிப்பதாக தெரிய வந்தால் அந்த இடத்திலேயே பயணிகளுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். மேலும் அந்த வாகனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அபராதம் வசூலிப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். இந்த சோதனையானது மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்களின் உத்தரவின்படியும் போக்குவரத்து ஆணையர்களுடைய உத்தரவின்படியும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். கூடுதல் கட்டணம் ஆவரேஜாக நாங்கள் இப்போ விடுமுறை நிறுவனங்களில் விழாக்காலங்கள் இல்லாமல் மற்ற நாளில் போகிற ஃபேர் நாங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறோம், அதுதான் வந்து ஆவரேஜ் கட்டணமாக வச்சுருக்கோம். இப்போ கூடுதலாக அதை அதை மீறி அதிகமாக கேட்டாங்கன்னா அது கூடுதல் கட்டணம் தான் எடுத்துருக்கோம். அது வந்து இவங்க அசோசியேஷன்ல ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அது பிரகாரம் தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. சாதாரணமாக அது அதுக்கு மேலே வாங்குறது இல்லை, அதனால அதை மீறி அதிகமாக வாங்கினா நாங்கள் கூடுதல் கட்டணம் தான் எடுக்கிறோம். கூடுதல் வந்து நான் ஏசிக்கு ஒரு ரேட்டு வாங்குறாங்க, ஏசி பஸ்ஸுக்கு ஒரு ரேட்டு வாங்குறேன், ஸ்லீப்பர் கோச்சுக்கு ஒரு ரேட்டு வாங்குறேன். ஆவரேஜாக எடுக்க போனால் ஒரு 1500 இல்லட்டா 2000 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. ஆமாம் நடவடிக்கை எடுக்கும். 1300 அது வந்து இப்போ சீட் பஸ் இருக்குது, ஸ்லீப்பர் கோச் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கோச் இருக்குது, அப்புறம் பிரீமியம் ஸ்லீப்பர் இருக்கு. அதுக்கு அந்த வாகனங்களுடைய வசதிகள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் வச்சு அந்த மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ அது மாதிரி ஒன்று இப்போதைக்கு அது வந்து நாங்கள் வந்து அதிக கட்டணம் வசூலிச்சா வந்து சோதனை அறிக்கைக்குள்ள வந்து அவங்களுக்கு 2000 5000 அல்லது 10000 வரைக்கும் வசூல் நடைமுறைகள் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அது வந்து ஒரு இன்னைக்கு எதுனா எப்படி ஒரு 10 இருந்து 1 உள்ள நாங்கள் வசூல் பண்ணிவிடுவோம். இம்மிடியேட்டாக ஸ்பாட்டில் எக்ஸஸ் ஃபேருன்னு தெரிஞ்ச பிறகு உடனே அந்த நேரத்திலேயே எக்ஸஸ் ஃபேர் ரீஃபண்ட் பண்ணால் தான் வண்டியை போகிறது அலோவ் பண்ணுவோம். ஓகே, வண்டி வந்து வண்டி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கும்? வண்டி மேலே தான் அந்த சோதனை அறிக்கை வழங்கி அது என்ன மாதிரி குற்றங்கள் அவங்க செஞ்சுருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எங்கிட்ட வேறு இது டேப்லெட் காலம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வசூல் பண்ணுவோம். அவங்களுக்கு அதிகபட்ச அபராத தொகை எவ்வளோ இருக்குது? 5-10000 வரைக்கும் இருக்கும், 5000-10000. என்னுடைய பெயர் வந்து ரவிச்சந்திரன், சென்னை வடக்கு சரக இணை போக்குவரத்து ஆணையராக இருக்கிறோம். எங்களுடைய அலுவலகம் அண்ணா நகரில் இருக்கு. 15 பேர் இருக்கிறோம், 5 குழுக்களாக பிரித்து 15 பேர் இருக்கிறோம்.